ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்துட்டு பெங்களூர் நர்சரியில் ஒரே ஒரு நர்சரி போயிருந்தேன். ஸோ யூஸ்வலாக பெங்களூரில் நான் ரெண்டு நர்சரிஸ் போவேன். இந்த தடவை இப்போ இந்த ஒரு நர்சரியில் மட்டும் கொஞ்சம் பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன், நிறைய எடுக்கலை. ஸோ வாங்க, அதில் என்னென்ன என்னென்ன ப்ரைஸு அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா, அதனால் நான் வீடியோஸும் எடுத்து வச்சுருக்கேன், போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்னென்ன பிளான்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளான்ட்டு பாருங்கள், இந்த கலேடியம் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நல்லா யூனிக்காக இருந்தது இந்த கலரு. ஸோ க்ரீன் வித் ஒரு பர்பிள் ப்ரௌன், சாரி பிங்க் ப்ரௌன் எல்லாம் கலந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு பாட் வந்துட்டு 150 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பாட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த பிளான்ட்டில் வந்துட்டு இந்த கலேடியம் வந்துட்டு சென்டரில் மட்டும் இது போல் கொஞ்சம் ஒரு ரெட் டாட் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஷேடில் இருந்தது, க்ரீன் அண்ட் ஒயிட் இந்த ஷேடில். ஸோ இதில் ஒரு பாட் எடுத்துக்கிட்டேன், இது 150 வந்தது. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ஸ்டிங் ஆஃப் ரூபி நெக்லேஸ் ஆல்ரெடி இருக்குது, பட் இருந்தால் ஒரு பஞ்சாக எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நான் 200 ருபீஸ் அப்படின்ட்டு எடுத்தேன். அஃபோர்டபுள் தாங்க, கட் பண்ணி ப்ரொபோகேஷன் பண்ணோம்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ நிறைய ஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்துட்டு அந்த லோட்டஸ் சக்லண்டில் இது ஒரு இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெம்ஸை வந்துட்டு கொஞ்சம் ப்ரொபோகேட் பண்ணி இந்த மாதிரி யூனிக்காக வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க போன்ஸ் ஆகி போல். பார்த்தீங்களா, தெரியுதுங்களா, பெரிய பெரிய லீஃப் இல்லாமல் குட்டி குட்டி லீஃபாக அப்படி புஷியாக இருக்கும். ஸோ இது மாதிரி இதில் வந்துட்டு ஒரு பாட் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது வந்து எனக்கு வந்துட்டு 200 கொடுத்தாங்க இந்த ஒரு பாட்டு, இது போன்ஸ் ஆய் வெரைட்டின்னு சொல்லி. ஆக்சுவலாக போன்ஸ் ஆய் வெரைட்டி இல்லை, அது அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்துட்டு கவுர்த்தியில் ஒரு டைப்பு. ஸோ இது வந்துட்டு ஒரு பாட்டு வந்துட்டு 200 எனக்கு கிடச்சிது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ரெண்டும் சேம் தான், கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸு, 200 கிடச்சிது. ஸோ இந்த பாட்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 300 கிடச்சிது. ஸோ 350 வந்துட்டு எல்லாருக்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ ஹோல்சேலாக எடுக்கிறனால எனக்கு 300 சொல்லிவிட்டு ரெண்டு பாட் நான் இதில் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேபி சன்ரோஸில் நல்ல பெரிய பிளான்ட், ரெண்டு பாட்டு தான் எடுத்தேன். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ போனால் ப்ரொபகேஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பாட் வந்துட்டு எனக்கு 200 கிடச்சிது. அது இல்லாமல் பிரம்ம கமலமில் என்கிட்டே நிறைய பிளான்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக வைக்கணும் அப்படின்றதுனால, ஸோ பெரிய பிளான்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன். அதனால் இந்த ஒரு பெரிய பிளான்ட் மட்டும் பிரம்ம கமலமில் எடுத்துக்கிட்டேன். நல்ல பெரிய லீஃபோடு நல்ல ஸ்டெம்மோடு இருந்தது. ஸோ இதில் ஒரு பிளான்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு சன்சிவிரியா. ஸோ லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த போன்சல் மாதிரியே வந்து லைட்டாக மட்டும் ஓப்பன், ஓகே, ரொம்ப பட்டையாகவும் சொல்ல முடியாது, ரொம்ப ப்ராடாகவும் சொல்ல முடியாது. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் இந்த லீஃபில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டாட்ஸ் கோடு போல் இருந்தது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டேன், நல்ல லாங் பிளான்ட் தான், அதுவும் வந்துட்டு எனக்கு 150 கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மஞ்சுளா போத்தூஸ். ஸோ இதில் வந்துட்டு ஒரு பிளான்ட்டு கேட்டேன், எனக்கு வந்து ஒரு பாட் வந்துட்டு 50 கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்துட்டு பாட்டுக்காக தான் இந்த ப்ரைஸுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா என்ஜாய் போத்தோஸ் வந்து ஒரு சின்ன பிளான்ட்டும் இதில் வந்துட்டு இருக்குது. ஸோ 50 கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்துட்டு இது என்ஜாய் போத்தோஸே தான். ஸோ நல்ல புஷியாக இருக்கக்கூடிய ஒரு என்ஜாய் போத்தோஸ், ஒரே பிளான்ட்டு தான் இது. இது பாருங்கள், ஒரே ஸ்டெம் தான், தெரியுதுங்களா. ஸோ இது நல்ல புஷியாக இருந்தது. இந்த பிளான்ட் வந்துட்டு எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க, மற்றது எல்லாமே வந்துட்டு பே பண்ணியிருந்தோம், இது மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இன்றைக்கி போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த கலேடியம், அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டிங் ஆஃப் ரூபி நெக்லஸ் தான். ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பெங்களூர்லேருந்து கிளம்புறேன், நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். வந்து பார்க்குறவங்க எல்லோரையும் டாட்டா, பாய் பாய்.